கல்யாண வீட்டுல சாப்பிடுறதே ஒரு சந்தோஷம் தான். நம்மள யாரும் இப்ப கூப்பிடல, ஆனா நம்ம ஒரு கல்யாண கிச்சடி பண்ணலாமா? வா. கல்யாண கிச்சடி செம்ம டேஸ்டா இருக்கோங்க. ஆனா செய்யறதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். முதல்ல ஒரு பேன வச்சு 200 ml எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு தாளிச்சு உளுத்தம் பருப்பு நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வதக்கிட்டு அதுலயே இஞ்சி முந்திரி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்க வதக்கி வெங்காயம் தக்காளியும் சேர்த்து இப்ப கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பொடி பொடியா கட் பண்ண கேரட்டையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மெலிசா இருக்கணும். இதை நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டு தட்டு போட்டு முடி ஒரு 5 minutes வைப்போம். அதுக்கப்புறம் இதை திறந்து ஒரு கப் ரவையை இதுல சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல இந்த ரவையை வறுத்துக்கணும். அதுலயே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 cups தண்ணியை நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு தண்ணியை விட்டுக்கலாம். அடுப்பு நல்ல சிம்லயே வச்சு இந்த தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அப்படியே கலரிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டி தட்டி வரும்போது 2 spoons எண்ணெயை விட்டு 1/2 spoon கரம் மசாலாவை இது மேல போட்டு அப்படியே ஒரு கலர் கலரி கொத்தமல்லியும் தூவி தட்டு போட்டு மூடி திறந்தா கம கமனு கல்யாண கிச்சடி தளர்வா ரெடி ஆயிருக்கோங்க. இது மேல ஃபைனலா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை அப்படியே விட்டு ஒரு கப்ல எடுத்து நல்லா செட் பண்ணி தட்டுல போட்டு கேப்ல ஒரு தேங்காய் சட்னியும் தாளிச்சு கொட்டி அதையும் சைட்ல வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க.